வணக்கம். ஏசிடி அப்படிங்கிறது ஒரு கிறிஸ்தவமும் இஸ்லாமும் எதிலையுமே சேராத தனித்துவமான மதம். ஏசிடி மத நம்பிக்கையின்படி கடவுள் பூமியை படைச்சாரு. அதுக்கப்புறமா பூமியை பாதுகாக்கிறதுக்காக கடவுளினுடைய தெய்வீக ஒளி, அதாவது வெளிச்சத்துல இருந்து 7 தெய்வங்கள் அவதரிச்சாங்க. அந்த 7 பேர்ல ஒருத்தர் தான் தவசி மாலிக், அதாவது மயில். இவர் தலைமை பொறுப்பிற்காக நியமிக்கப்பட்டார். அதுக்கப்புறமா கடவுள் முதல் மனிதனான ஆதாமை படைச்ச நேரத்தில் எல்லா தெய்வங்களும் அந்த மனிதனை வணங்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காரு. தவசி மாலிக் மட்டும் அந்த உத்தரவை அடிப்பணியாமல், உங்களுடைய ஒளியில் இருந்து பிறந்தேன்னா எப்படி உங்களுடைய துகள்களில் இருந்து பிறந்த மனிதனை வணங்க முடியும் அப்படின்னு கடவுள்கிட்டயே கேட்டுச்சான். அதனால் தவசி மாலிக் கடவுளினுடைய கருணையை இழந்துடுச்சு. அதுக்கப்புறம் நடந்ததுக்கு வருத்தப்பட்டதுனால பூமியில் கடவுளினுடைய பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டது. இந்த ஏசிடி அப்படிங்கிற மதத்தை எப்படி முருக வழிபாடோடு சம்மந்தப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முருகன் குழந்தையாக இருந்த போது அவனை 6 கார்த்திகை கன்னிகள் சரவண பொய்கையில் வச்சு நீராட்டினாங்க. அதனால் முருகனுக்கு 6 தலைகள் உண்டாகி கார்த்திகேயன் அப்படிங்கிற பெயரும் உண்டாச்சு. இது ஆரம்பத்தில் 7 தலைகள் இருந்ததாக சொல்லப்பட்டுச்சு. இதைத்தான் ஏசிடி மக்களினுடைய நம்பிக்கைப்படி கடவுளின் தெய்வீக வெளிச்சத்தில் இருந்து 7 தெய்வங்கள் அவதரித்ததை, நம்ம ஈசனுடைய தெய்வீக வெளிச்சத்தில் இருந்து முருகன் உருவானதை ஒப்பிட்டு சொல்கிறாங்க. நமக்கு இந்த மாதிரியான புராண கதைகள் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தாலும் அதுக்கு பின்னால் இருக்கிற வான சாஸ்திர அறிவியலை பற்றி கொஞ்சம் பேர் தான் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. விண்வெளியில் இருக்கக்கூடிய 7 கார்த்திகை நட்சத்திரங்கள் தான் அந்த 7 கன்னிகைகளும். நம்ம பூமி இருக்கிற பால்வெளின்னு சொல்லக்கூடிய மில்கிவே கேலக்சியில் தான் அந்த நட்சத்திரங்களும் இருக்குது. இப்படி 7 இருந்த அந்த நட்சத்திரங்கள் 6 மாறி இருக்கு. இதுக்கும் ஒரு காரண கதை இருக்குது. சரவண பொய்கை அப்படிங்கிறது அந்த வெளியில் இருக்கக்கூடிய ஒரு மில்கிவேயை குறிக்குது. அந்த 6 கார்த்திகை நட்சத்திரங்கள் தான் புராண கதைகளில் முருகனினுடைய 6 முகங்களாக உருவகிக்கப்படுது. உண்மையிலேயே இது மதம் சம்பந்தமான விஷயமே கிடையாது. ஆதிகால மனிதர்களினுடைய வான சாஸ்திர அறிவியல் இப்படியான கதைகள் மூலமாக தான் பரப்பப்பட்டு வந்திருக்கு. ஏசிடி இன மக்கள் இதே மாதிரியான கதையை 7 வர்ணங்களாக உருவாக்கி இருக்காங்க. ஆனால் 2க்கும் இடையிலான அறிவியல் அடிப்படை அப்படிங்கிறது ஒன்று தான். நம்ம தென்னிந்திய முருக வழிபாட்டில் பார்க்குற சேவல், மயில், காலுக்கு கீழே மிதிப்படக்கூடிய பாம்பு எல்லாமே ஏசிடி மதத்தவராலையும் புனித சின்னங்களாக கருதப்படுது. இதையெல்லாம் நேரில் பார்க்க விரும்புகிறவங்க வட ஈராக்கில் இருக்கக்கூடிய லாலிஷ் அப்படிங்கிற இடத்துல ஏசிடி மதத்தவரினுடைய கோயிலுக்கு போய் பார்க்கலாம். அல்கைதா, ISIS போன்ற முஸ்லீம் மதவெறி இயக்கங்கள் அந்த கோயிலை தகர்க்கிறதுக்கு பல தடவை முயற்சித்திருக்காங்க. முருக வழிபாடு அப்படிங்கிறது தென்னிந்தியாவில் இருக்கிறவங்க கிட்டேயும் இலங்கையில் சிங்களவர்கள்கிட்டையும் காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் இந்தியா முதல் அரேபியா வரையில் முருக வழிபாடு இருந்திருக்கணும். சில அரேபியர்கள் இஸ்லாமியராக மாறினதுக்கு அப்புறம் கூட முருகனை வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. அரபு இஸ்லாமியர் மத்தியில் அல் கதிர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தெய்வம் முருகனை நினைவுபடுத்துது. முருகனுக்கு கதிர்காமன் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கிறத நாம் இங்கே சொல்லியே ஆகணும். இலங்கையில் இருக்கிற கதிர்காமத்தில் இஸ்லாமியர் வழிபாடு நடத்தும் பகுதி இன்றைக்கும் இருக்குது. ஏசிடி மதத்தவரினுடைய கோயில் பூசாரிகளை பிர் அப்படின்னு அழைக்கிறாங்க. கதிர்காமத்தில் பூஜை செய்கிறவங்களும் பிராமணர்கள் இல்லை, அதுக்குன்னு தனியாக பூசாரிகள் இருக்கிறாங்க. அவங்க பூஜை வழிபாடு நடத்துகிற முறை பிற இந்து கோயில்களில் இருந்து மாறுபட்டு தான் இருந்திருக்கு. ஏசிடி மதத்தில் இருக்கிற பக்தி பாடல்களை கவ்வல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பாடுறவங்களை கவ்வாலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் கர்நாடக சங்கீதம் போல கவ்வாலி அப்படிங்கிற இசை மரபு இருக்குது. ஈராக்கில் வாழக்கூடிய ஏசிடி குர்தியர்கள் திராவிடர்கள் இல்லை ஆரியர்கள், அவங்களுக்கும் முஸ்லீம் குர்தியர்களுக்கும் நடுவில் உருவ தோற்றத்தில் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. குர்து மொழி வந்து பார்சி, சமஸ்கிருதம் போன்ற இந்தோ யூரோப்பியன் மொழிகளுக்கு ரொம்பவே நெருக்கமானது. குர்து மக்களில் பெரும்பான்மையானோர் சன்னி முஸ்லிம்கள்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ரொம்பவே குறைந்த அளவில் யூத மதத்தை பின்பற்றுவோரும் ஷியா முஸ்லிம்களும் குர்து மக்கள் மத்தியில் இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அரேபியர்கள் எல்லாரும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க இல்லை. பண்டைய காலத்தில் அரேபியர் அப்படின்னா அரபு மொழி பேசுகிறவங்கன்னு தான் அர்த்தம். இனம் பற்றிய கற்பனைகள் எல்லாம் 20ஆம் நூற்றாண்டில் தான் உருவாச்சு.
ஈராக்ல வாழக்கூடிய அரேபியர்கள்ல பெரும்பான்மையானவங்க அரபு மொழி பேசுறதுனால அரேபியர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. அவர்களுடைய பூர்வீகம் கிரேக்கமா கூட இருக்கலாம். அலெக்சாண்டரனுடைய படையெடுப்புகளுக்கு அப்புறமா ஏராளமான கிரேக்கர்கள் அங்க குடியேறப்பட்டாங்க. அலெக்சாண்டருடைய காலத்திலேயே ஈராக்ல இருந்த பாபிலோனிய கலாச்சாரம் அழிஞ்சிடுச்சு. கூடவே பாபிலோனியரனுடைய மத நம்பிக்கைகளும் காணாம போயிடுச்சு. இருந்தாலும் வெளி உலக தொடர்பற்ற வட ஈராக்கிய மலைப்பிரதேசத்தில் அது ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து பேணப்பட்டுட்டு வந்திருந்திருக்கலாம். ஏசிடி இன மக்கள் அந்த தொடர்ச்சியை பேணி வருவங்களாக இருந்திருக்கலாம். ஏசிடி இன மக்கள் ஒரு பழைய கால மதத்தை பின்பற்றினாலும் அது காலப்போக்கில் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்பட்டது. இந்த ஏசிடி மதத்தில் ஒரு ஆதிகால பாரசீக மதத்தினுடைய சாயலும் பிற்காலத்தில் வந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ மதத்தினுடைய சாயல்களும் இருக்குது. அது எப்படின்னா, கிறிஸ்தவர்கள் மாதிரி ஞான ஸ்நானம் எடுக்கிறதும் இஸ்லாமியர்கள் மாதிரி 5 தடவை தொழுகிறதும் இந்த மதத்துலேயும் இருக்குது. உண்மையிலேயே ஏசிடி அப்படிங்கிறது இந்த மதத்தினுடைய பெயரே கிடையாது, அது பிற்காலத்தில் ஏற்பட்ட காரண பெயர்னு சொல்கிறாங்க. அந்த மதத்தினுடைய உண்மையான பெயர் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை. சொல்லப்போனால் இந்த மதத்தை பின்பற்றிட்டு வரக்கூடிய அந்த மக்களுக்கு கூட தெரியலை. கிபி 680 இருந்து 683 இருக்கக்கூடிய காலத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஆண்ட கலிஃபா யாசிட் அப்படிங்கிற பெயரால் தான் அந்த பெயர் அழைக்கப்படுது. ஒருவேளை அந்த காலகட்டத்தில் மேற்கத்திய நாடுகளில் இருக்கிறது போல ஜனநாயக சமுதாயம் இருந்திருக்கலாம். பல கல்வியாளர்கள் மத்தியில் அழிந்து போன பழைய மதங்களை ஆராயக்கூடிய ஆர்வம் தோன்றியிருக்கலாம். யாசிட் காலிஃபா அப்படியான அறிஞர்களை ஆதரிச்சிருந்திருக்கலாம். அந்த காலகட்டத்துக்கு அப்புறமா தான் ஏசிடி அப்படிங்கிற ஒரு மதம் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன தெய்வ வழிபாடு போல தான் இருந்திருக்கு. ஈராக்ல வாழ்ந்த கிறிஸ்தவர்களும் யூதர்களும் புனித நூலின் மக்களாக கருதப்பட்டாங்க. அதனால அவங்க மேலே ஒடுக்குமுறையை பிரயோகிக்கல. ஆனால் ஏசிடி மக்கள் பிசாச வழிபடுறவங்கன்னு தவறாக கணிக்கப்பட்டாங்க. அதிகார வர்க்கம் ஒடுக்குமுறைகளை பிரயோகித்த போது அவங்கள சுற்றி இருந்த எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் அவங்களுக்கு உதவ முன் வரலை. இன்னைக்கு வரைக்கும் அங்கே இதுதான் நிலைமை. 19ஆம் நூற்றாண்டில் கூட ஏசிடி மக்களை புறக்கணிச்சிட்டு ஒதுக்கி வச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. 2003ஆம் ஆண்டில் ஈராக்கை அமெரிக்க படைகள் ஆக்கிரமிச்சிட்டு இருந்த நேரத்தில் ஏசிடி மதத்தினுடைய குர்தியர்கள் அவங்கள மகிழ்வோட வரவேற்றாங்க. அதே சமயத்தில் அவங்களுடைய கடுமையான அடக்குமுறையை தாங்க முடியாமல் சன்னி அரேபியர்கள் ரொம்பவே தவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அங்கே இருந்த அரேபியர்களுக்கும் ஏசிடிகளுக்கும் நடுவில் ஒரு பிளவு உண்டாகி அமெரிக்க ஆக்கிரமிப்பு மேலே படையெடுக்கும்போது ஏசிடி மக்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக தாக்கிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சின்ன சின்ன தாக்குதல்கள் தான் ஏசிடிகளுக்கும் அரேபியர்களுக்கும் நடுவில் பெரிய பிளவை உண்டாக்கி இப்போது அது பெரிய சண்டையாகவே மாறிடுச்சு. பல அடக்குமுறைகளையும் போர்களையும் சந்தித்த இந்த ஏசிடியின மக்கள் தன்னுடைய மதத்தை எப்பவுமே விட்டு கொடுத்ததில்லை. ஏசிடியினுடைய வரலாறையும் அவங்களுடைய மதத்தினோடு நம்ம முருகனுடைய வழிபாடு எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னென்ன டாபிக்ஸ் பேசலாம் அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் பல தகவல்களை பெறுறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.